எங்க ராஜா உங்க அம்மா எங்க போயிட்டா ஆளே காணோம்? ரஞ்சித் அக்கா மருமகளுக்கு பேய் குடிச்சிருக்குன்னு சாமியார்ட்ட போயிருக்காங்க ஓட்டுறதுக்கு. உங்க அம்மாக்கு அங்க என்ன வேலை? பேய் ஓட்டுறது எப்படின்னு பாக்க போயிருக்காங்க. பாத்துட்டு வந்து நிறைய பேய் ஓட்டணும்ல. ஏன் ஜாதா கேக்கா சொல்லுது? தெரியுதுனே இவர் என்ன ஜாடையில சொல்றாருன்னு எனக்கு தெரியாதா? என்ன என்ன அப்படி கூமுடியாவா வளர்த்திருக்காங்க? அதெல்லாம் நல்லா வளர்த்திருக்காங்க, சொல்லி வளர்த்திருக்காங்க. நான் 100 பேய் ஓட்டுவேன், அது வரைக்கும் தெரியாது. 100 பேயா? என் கூட பிறந்தவங்க 12 பேர்னே. 12 நாத்தனா மரம் சமாளிக்கணும்னா சாதாரண விஷயமா? எவ்வளவு கெட்டிக்காரத்தனம். ஒத்தைக்கு நான் சமாளிச்சிருக்கேன், இது எம்மா தரம் ஒத்த தாய் கிழவி, அதை சமாளிச்சிட மாட்டேன் நான். ஏய் கிழவி கிழவின்னு சொல்லிட்டு இருக்காது, எங்க அம்மாவை என்ன வேலைக்கு பயந்து இந்த மூணாவது ரூபா போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவர் என்ன சொல்றது அவங்கள? நம்மளும் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிழவி ஆகும். நான் கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் வெங்காயத்தை உரிக்கவாது செய்வேன், சும்மா வேலைக்கு பயந்து போய்கிட்டே இருக்க கூடாது. பாப்போம் பாப்போம் பாப்போம். வரட்டவங்களை வச்சுக்கிறேன் சாந்தா. பெரிய இல்ல கை ஊப்பி காலை தொட்டு கும்பிடணும், மதிப்பு கொடு சாந்தா. இவளா? ஆனா ஏறவி நீங்க வேற. என்ன என்ன மதிக்காம வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? சொல்லுது இப்ப உங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல சொல்லுங்க. கூட அப்படி சொல்லாதீங்க, பெரியவங்களாச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவங்க பண்றதுக்கெல்லாம் நேரம் சண்டை நாரிடும். என்ன பண்ணுவ? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன? அப்புறம் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? என்ன பெத்தவங்களுக்கு தாண்டி முதல்ல சப்போர்ட் பண்ணணும். குடும்பத்துல இருந்தா ஒண்ணு கூட மாட ஒரு உதவி பண்ணணும். வயசானவங்களுக்கு நீ தான் உதவி பண்ணணும், அது உனக்கு உதவி பண்ண மாட்டேன். சும்மா மத்த வீட்டுல போய் உட்காந்து வெள்ளப்பூடு உரிச்சுக்கிட்டே ஊர் புறானு பேசும்போது அவங்களுக்கு வயசாகல, நம்ம வீட்டுல அந்த வெள்ளப்பூட உரிங்கன்னு சொன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தமா? இது எந்த ஒரு நியாயம் பாத்தீங்களா ரவி? இப்படித்தான் பெரிய உர டெய்லி என் பொழப்பு இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ரே தலைவலியா? அது நீங்க சரியில்லை ராஜா, வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இப்ப சொன்னீங்களே நியாயமான வார்த்தை. சும்மா மீசியை மட்டும் வச்சுட்டு இருந்து காரியம் இல்ல. கேவலப்படுத்திட்டீங்கள சண்டக்காரன். உள் செவரை இங்க பூசாம கிடக்கான், வெளி செவர்ல பெயிண்ட் அடிக்க வந்துட்டாங்க. போய் பாத்துட்டு வாங்க. போங்க. வாரேன்னு சாந்தா வாரேன். என்ன சாந்தா இது பழமொழி? அதான் தாவிடே நாரி கிடக்கான், அடுத்த வீட்டுக்கு நாட்டாம பண்ண போயிட்டாங்க. அந்த கதையா இருக்கு அவர் சொல்லிட்டு போறது. பாத்தியா நோத்தியா உனக்கு மீச இருக்குதா அது இருக்குதான்னு கேக்குறாரு கூப்பிட்டு நாலு எப்படி அடிப்பீடா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தான் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அந்த இடத்துல உட்கார படாது. நான் ஊக்கா மெல்ல நகர்ந்து வந்துடும். நீங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. என்னைக்கு நம்ம அடிச்சுக்குவோம், நாளைக்கு ஒட்டிக்குவோம். வரட்டு வரட்டு நீங்க பக்கத்துல. பெத்த ஆத்தா வச்சு பாக்க வக்கில்ல. நீ மாமியாவை ஏன் மாமியாவை கண்டிக்க வந்துட்டாரு? நான் மாமியாவை பாத்துக்கிறேன்.